தாத்தா உங்க கண்ணை பொத்தினது யாரு சொல்லுங்க பாக்கலாம். ஸ்பைடர்மேன். நோ. டார்சான். அலிபாபா. நோ. அப்படின்னா விக்ரம் தான். ஐயோ தாத்தா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, விக்ரம் ஒண்ணு உங்க கண்ணை பத்துல, நான் தான் உங்க கண்ணை பத்துனேன். ஐயே, அப்ப இன்னைக்கு நான் உங்ககிட்ட தோத்துட்டேன். ஆமா நீங்க தோத்துட்டீங்க, அதனால எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். எனக்கு சாக்லேட் தான். ஐஸ்கிரீம் சாக்லேட் இது ரெண்டும் போதுமா? அப்புறம் யோசிச்சு சொல்றேன். பாட்டி குட் மார்னிங். ஓல்ட் வுமன் காலை வணக்கம். வணக்கம்டா போக்கிரி. காஃபி கொஞ்சம் சாப்பிடுறியா கண்ணா? காஃபியா என்ன விளையாடுறீங்களா? அவங்க ரெண்டு பேருக்கும் பால் கொண்டு வராங்க அவங்க அம்மா, அதை ஒழுங்கா சாப்பிட்டோம். பாலு எங்களுக்கு பிடிக்கல பாட்டி, காஃபி தான் வேணும். இந்த வயசுல நாக்கு நீளத்தை பாரு. பயமுறுத்தாதீங்க. இத பாரு லட்சுமி, உள்ள போய் இன்னொரு டம்ளர் கொண்டாய், குழந்தைங்க ஆசைப்படுது, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தூ வேண்டாங்க, அப்புறம் பால் சாப்பிட மாட்டாங்க. ஆல் ரைட், இந்த சாப்பிடுங்க. என்னது இது, கொஞ்சம் கூட சர்க்கரையே போடல. ஐயோ ஒரு ஸ்பூன் போட்டேங்க, அதிகமா போட்டா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துடும். உப்பு புளிப்பு காரம் இனிப்பு இதெல்லாம் நீங்க குறைச்சு சாப்பிடணும்னு நம்ம டாக்டர் சொல்லிருக்காரு. நம்ம டாக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு அவர் டெய்லி ஹோட்டல்ல போய் புதுசு புதுசா ஸ்வீட் சாப்பிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன சன்னியாசியா போக சொல்லிருக்கலாம் நீங்க? சரி சரி சாப்பிட்டுட்டு கொடுங்க, நான் போய் சமையல கவனிக்கிறேன். பெரிய சமையல், உப்பு புளிப்பு காரம் ஒண்ணும் கிடையாது, இது ஒரு சமையல். அது உங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் போட்ட சமையல் தான். இதுக்காக தான் நான் ஓடி ஆடி சம்பாதிச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு சந்தியா. விக்ரம் குழந்தைங்க தானம்மா. அது சரி, நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தா என் வேலையெல்லாம் கிடக்கும், நான் போறேன். அத்தை நீங்க இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஓய்வு, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இல்ல மைத்ரி, நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானும் வந்தனா உன் சேர்ந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆமா வந்தனா எங்க? மார்க்கெட் போயிருக்கா மாமா. மார்க்கெட்டுக்கா? எதுல போனா? சைக்கிள்ல தான் போயிருக்கா. சைக்கிள்யா? ஐயோ, அப்ப இன்னைக்கு ரோட்ல போறவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். பசங்களா ரெண்டு பேரும் ஒழுங்கா படிங்க. என்னடா கவலை நீ பேப்பர் படி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இல்லப்பா நீங்க படிச்சுட்டு கொடுங்க, இல்ல நான் கொஞ்சம் ஆபீஸ் போறேன். அப்படி என்னங்க, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு கூட ஆபீஸ். என்ன லட்சுமி பேசுற? சொந்த பிசினஸ்ல சண்டே ஏது, மண்டே ஏது, டியூஸ்டே ஏது? இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், கரெக்டா 10 மணிக்கு என் பார்ட்னர் பரமசிவன் வந்துடுறேன்னு சொல்லிருக்கான், நானும் போக வேண்டாமா? ஆமா, உங்க பார்ட்னருக்கு என்ன குடும்பமா, குடுத்தனமா, குழந்தையா, குட்டியா, நீங்க அப்படி இல்லையே, என்னவோ செய்யுங்க. என்ன பார்ட்னரும் என்ன பிசினஸோ, சண்டே எல்லாம் என்ன வேலையும் எனக்கு ஒண்ணுமே புரியல. போங்க நீ. என்னப்பா எங்க கிளம்பிட்டீங்க? குளிச்சுட்டு உடனே ஆபீஸுக்கு போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வரதா டிசைட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு சண்டே தானே, நீங்க வீட்டுல இருப்பீங்க, உங்களுக்கு சூப் பண்ணி கொடுக்கலாம்னு நான் போய் கடையில எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ சூப் பண்றதா இருக்கியா? நிச்சயமா. அப்பாடா நான் தப்பிச்சேன் பாருங்க. வந்து அப்பாவே சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா, கரெக்டா 1:00 வந்துடுறேன், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். ஓகே சரிப்பா. ஏய் பசங்களா வாங்க 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 வாங்க. என்ன தாத்தா? சும்மா உங்க அம்மாக்கு எதிர்க்க சொன்னேன், மரியாதையா குளிக்கணும். நான் குளிச்சுட்டு வந்த உடனே ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு உட்காந்து ஹோம்வொர்க் செய்யணும். ஓகே தாத்தா. யார் ஃபர்ஸ்ட் குளிக்கிறது, விக்ரமா நானா? நம்ம யூஷுவல் டாஸ் ஓ ஒன்னர டூவர டக்கர டன் யாவல் காவல் மஸ்தி டன் 10 அண்ட் 11 21 யா யூ மே பிளக் சிப் பசங்களா. கேசவ அங்கிளுக்கு ஹலோ சொல்லுங்க. ஹலோ. உட்காருப்பா, என் பேர பசங்க. லக்ஷ்மி. என்னங்க
யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கம்மா. தெரியலையா என் ஃப்ரெண்டு கேசவம்மா. இப்போ ஞாபகம் வருது. நல்லா இருக்கீங்களா? இப்ப என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஒரு ட்ரஸ்டுக்காக முதியோர் இல்லவன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, தற்செயலா மீட் பண்ண வீட்டுக்கு வரான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். ஆமா, இந்த முதியோர் இல்லங்களா எப்படி நடந்துட்டு இருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக சில புக்ஸ், ஆன்டி கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி போட வேண்டியிருக்கு. அது அங்கே எங்கே நன்கூட வாங்கி ஏதோ வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அது விஷயமா தான் நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். எதிர்பாராம சந்திச்சுட்டேன். இப்போ உன்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா? என்ன நல்ல காரியத்துக்காக கேட்குற? வாட் இஸ் இட்? ஆமாம், எவ்வளோ வேணும் சொல்லு. நன்கூட நீயா பார்த்து எவ்வளோ கொடுத்தாலும் சரி. என்னம்மா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. லக்ஷ்மி, இன்னைக்கு கேசவம் நம்மோட தான் சாப்பிட போறா. அதனால இன்னைக்கு ஸ்பெஷல்லாம் ஏதாவது சமைக்கணும். அதெல்லாம் ஒன்று வேணாப்பா. ஏன்னா நான் போய் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டு கொண்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆகணும். இன்னொரு நாளைக்கு வந்து எல்லாரும் கூட உட்காந்து ஒன்னா சாப்பிடுவோம். அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி காண்டாக்ட் பண்ண. கண்டிப்பா வர்றேன். ஆமா, நான் போயிட்டு வரேம்மா. பசங்களா வரட்டுமா? வரேம்மா. இப்பதான் எனக்கு கூட ஞாபகம் வருது, நம்ம ஊர் கோயிலுக்காக பணம் கேட்டாங்களே, அனுப்பி வச்சிட்டீங்களா? அது நேத்து அனுப்பிச்சிட்டேன். விக்ரம், என்ன உம்மன் உட்காந்துருக்க? இந்த சமயம் புரியல தாத்தா. புரியலையா? நினைக்கிறேன். அப்படி மட்டும் சைன் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். இதை பாருப்பா ரமேஷ், இன்டர்நேஷ்னல் லெவலில் நீ பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் உன்னை என் பிஸ்னஸில் கூட எழுத்து விடல. ஏன்னா என் பிஸ்னஸில் காம்படிஷன் ரொம்ப அதிகம். அதோட என்னோட நிழலில் நீ வளர்றதை நான் விரும்பலை. அதனால தான் உன்னை சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொன்னேன். நீ அதில் ஓரளவுக்கு நல்லபடியாக முன்னுக்கு வந்துட்ட. ஐ எம் வெரி ஹாப்பி. அப்பா, நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்ததுக்கு காரணமே நீங்கள் கொடுத்த ஊக்கம்தான்ப்பா. நீங்கள் மட்டும் இவ்வளோ செலவு பண்ணி எனக்கு ஃபேக்ட்ரி வச்சு கொடுக்கலன்னா நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கவே முடியாது. ஏன்ப்பா, இதுக்கு போய் என்னை தேங்க் பண்ணுறியா? ஒரு அப்பாவா இதை கூட நான் உனக்கு செய்யலைன்னா எப்படி? அப்பா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னே. பை மைதிலி. மைதிலி என்னங்க? வா 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 வா. என்ன நீ நேற்றுக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்பா அம்மா கிட்ட இன்னும் நீ சொல்லவே இல்லையா? என்ன மைதிலி, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை? ஐயோ அத்தை, நீங்கள் வேற. இவர் இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு வளர்க்கிட்டே இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்துக்கு கடை தெருவுல எங்க அத்தைய பார்த்தேன். அவங்க பையன் முரளிக்கு நம்ம வந்தனாவை கேட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். அதத்தான் இவரு இவ்வளவு அழகா ஞாபகப்படுத்துறாரு. யாரு? விஜயாவோட பையனா? பார்க்க நல்லா இருப்பானே. என்ன படிச்சிருக்கான்? எம்பிஏ படிச்சிருக்கான் மாமா. ஒரு பெரிய கம்பெனில பர்சனல் மேனேஜரா இருக்கான். மாசம் 4000 ரூபாய் சம்பளமா. பழக்க வழக்கங்கள்லாம் கவலையே படாதீங்கப்பா. என்னுடைய ஃப்ரெண்டு முரளி ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான். அவங்ககிட்டே கேட்டு எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் என்னங்க, நம்ம வந்தனாவுக்கு அந்த பையனே பார்க்கலாமே. நல்லா இருக்க, நாம் ரெண்டு பேரும் சொல்லிட்டா போதுமா? வந்தனா என்ன சொல்கிறேன் கேட்க வேண்டாமா? இப்போவே கேட்டுட்டா போகுது. வந்தனா, வந்தனா. என்ன நீ இங்கே வாயே. உனக்கு முரளியை தெரியும்ல? என்ன முரளி அண்ணி? அதாம்மா, என் சிஸ்டர் கல்யாணத்தில் உன்னை விழுந்து விழுந்து உபசரிச்சானே என் அத்தை பையன் முரளி. ஓ, அவரே? ஆமா ஆமா, அவரே தான். அவங்க வீட்டுல முரளிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்ன நினைக்கிற? அவ என்னத்து சொல்ல போறா? மறுபடியும் நீயே சொல்லிட்டு வந்தனா, நீ சொல்லுமா? பெரியவங்களா பார்த்து நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம்பா. அப்புறம் என்ன மைதிலி, வந்தனா ஜாதகத்தை உங்க அத்தைட்டு கொடுத்துரு. சரி, அவங்க பையன் ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் நம்ம ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம். சரி சார். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். லக்ஷ்மி,
என்ன தனியா உட்கார்ந்து கணக்கு எழுதிட்டு இருக்க? ஆமாங்க. எங்க எல்லாரையும் காணும்? வீடு ஒரே நிசப்தமா இருக்கு. எல்லாரும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. குழந்தைகளை அழைச்சுக்கிட்டா? ஆமாங்க. ஆமா, நீங்க இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க? ஒண்ணு இல்ல லட்சுமி, ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டி இருந்தது, வரல. இன்னொரு செட்டில்மெண்ட் ஒண்ணு பண்ண வேண்டி இருந்தது, அதுக்காக வெளியில பணத்தை கொஞ்சம் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதான் லேட். என்னவோ தெரியல லட்சுமி, என்னோட பிஸ்னஸ்ல லட்ச லட்சமா பணம் புரண்டாலும் அவ்வளவும் மறுபடியும் பிஸ்னஸ்லயே போட வேண்டியிருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்த லெட்டர். அம்மா, இது என்ன வந்தனாவுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட கொடுக்குற? ஆமா, அவ படிச்சு பார்த்துட்டு தான் நீங்க படிக்கணும்னு கொடுத்துருக்கா. படிச்சு பாருங்க. அப்படியா? ஆமா. என்ன லெட்டர் வந்திருக்கு பாருங்களேன். பார்த்தா தானே தெரியும். ஃபேன்டாஸ்டிக். அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, என் பொண்ணு இல்லையா? என்ன சொல்றீங்க, ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கிட்டா அவ மேல படிக்க டெல்லிக்கு போகணுமா? சந்தோஷப்படுறீங்களா? படிச்சு பாருங்க. போட்டுமே, டெல்லிக்கு போயிட்டு வரட்டுமே, என்ன ப்ராப்ளம்? என்ன சொல்றீங்க நீங்க, அவளுக்கு கல்யாண ஏற்பாடு தான் செய்துட்டு இருக்கோம், இப்ப போய் மேல படிக்கணும்னு சொல்றீங்களே. இங்க பாரு லட்சுமி, அவ டெல்லிக்கு போய் படிச்சுட்டு வரட்டும், இந்த வரன் இல்லைன்னா இன்னொரு வரன், ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஒரு பொண்ணுக்கு இந்த அளவு படிப்பு போதாதா? பேத்திர நீ வர வர, ஒரு பொண்ணுக்கு அம்மாவா பேசுறியே தவிர ஒரு பொண்ணு எதையாவது சாதிக்கணும்ன்ற ஆசையும் உங்கள்கிட்ட தெரியலையே. கடமை பாசம் இதுக்கு முன்னால மற்றதெல்லாம் தலை குனிஞ்சு போயிடுதுங்க. சீக்கிரமா அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிட்டா நான் நிம்மதியா இருப்பேன். இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் அப்புறமா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நாம நல்ல நிலைமையில இருக்கும்போதே அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? நான் சொன்னா நீ கேட்கவா போற? ஆல்ரைட், வந்தா என்ன சொல்றேன். அவ என்ன சொல்ல போறா? ஏன் பொண்ணாச்சே, நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டா. அதோட ஜாதகம் வேற ரொம்ப நல்லா பொருந்திருக்குன்னு ஜோசியர் சொல்றாரு. ஒரு நல்ல நாளா பாத்துட்டா நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். சரி, செஞ்சிருவோம். நீங்க ரெண்டு பேரும் ஓகே சொன்னப்புறம் எனக்கு என்ன? எங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? இத நான் அவங்க மனைவியா கேட்க நினைக்கல, ஒரு பொண்ணோட அம்மாவா கேட்க பிரியப்படுறேன். வந்தனா கல்யாணத்துக்காக ஏதாவது பணம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? லட்சுமி, உனக்கு தெரியும் பணம் வரும் போகும், அதோட என்னோட பிஸ்னஸ்ல காம்படிஷன் ரொம்ப அதிகம். அதனால தான் நான் ரமேஷையே என் பிஸ்னஸ்ல இழுத்து விடலைங்கிறதும் உனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, என்னோட பணம் பூரா பொருளாக முடங்கி கிடக்கு, அது ஒன்று தான் ப்ராப்ளம். இருந்தாலும் நீ கவலைப்படாத, வந்தனா கல்யாணத்துக்கு நிச்சயம் பணம் புரட்டிடலாம். கவலைப்படாதுன்னு சொல்கிறேன் இல்லை. ஆல்ரைட், அப்படியே இருந்தால் தான் என்ன ஆகிப்போச்சு? ரமேஷுக்கு பிஸ்னஸ் பிரமாதமாக போயிட்டு இருக்கு, எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து குவியுது, அவனை கேட்டால் கொடுத்துட்டு போகிறான். அப்படியே இல்லைனாலும் என்ன, ரமேஷ் நமக்கு கடனாக கொடுக்கட்டும், நாம் கடனை திருப்பி வட்டியோடு திருப்பிட போகிறோம், அவ்வளோதானே? இது பாரு லட்சுமி, நான் குடும்பங்கிற பேங்க்ல பாசங்கிற பணத்தை நிறைய போட்டு வச்சிருக்கேன், அதை என்னை நிச்சயம் காப்பாற்றும், கைவிட்டுறதுன்ற நம்பிக்கை எனக்கு. சரி சரி, நீங்க வாங்க சாப்பிடலாம். அம்மா, அப்பா இன்னும் வரல? இன்னும் வரலடா, இத மாதிரி அவர் லேட்டா வந்ததே இல்லை. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ரெண்டு மூணு தடவை நான் ஃபோன் பண்ணி பார்த்தேனா, ஆனா யாருமே எடுக்க மாட்டேங்கறாங்களே. எங்க நீங்க வேணா ஒரு தடவை ஆபீஸ்க்கு போய் மாமா இருக்காரான்னு பாத்துட்டு வந்துருங்களே. ஆமா, போய் பாத்துட்டு வா, சீக்கிரம் போங்க. என்னங்க கேபிள் லேட்டா வரீங்க? ஒரு போன் பண்ணிருக்க கூடாது, நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். என்னங்க என்ன பாச்சு? ஏன் இன்னமும் போல இருக்கீங்க? என்னப்பா என்ன ஆச்சு? எல்லாமே போயிடுச்சுமா. என்ன சொல்றீங்க அப்பா? கொஞ்சம் புரியபடியே சொல்லுங்கப்பா. என் பார்ட்னர் பரமசிவம் என்னை ஏமாத்திட்டு எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் பா.
என்ன கைது? நல்ல மாதிரி நடிச்சான் லட்சுமி, ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் ஓடி போய் கடைங்காரனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்ப நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அதனாலதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஏன்பா அப்பா எவ்வளவு பணம் போச்சு? ஆடிட்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அநேகமா எல்லாமே போயிடுச்சுப்பா. மாமா போன பணம் திரும்ப கிடைக்குமா? மாமா முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும்மா. பரமசிவன் கிடைச்ச பிறகுதான் பாக்கி எல்லாம் பத்தி பேச முடியும். எனிவே நாளைக்கு நான் வக்கீல மீட் பண்ணி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்றேன்ப்பா. என்னங்க என்னங்க இப்படி ஒரு சோதனை? லக்ஷ்மி வாழ்க்கைனா என்னன்னு ஆண்டவன் இப்பதான் எனக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னை கொஞ்சம் எல்லாரும் தனியா விடுங்க, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். பிளீஸ் வந்தனா பிளீஸ் லக்ஷ்மி. லக்ஷ்மி நான் கோழை இல்ல. அப்படி நான் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா செஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கே இப்ப வந்திருக்க மாட்டேன். தைரியமா என்ன தனியா விடும். சார் சார் வாங்க வக்கீல் சார் உட்காருங்க. ரமேஷ் அப்பா வீட்டில் இல்லையா? இல்லை, ஆடிட்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். இட்ஸ் ஆல் ரைட், நான் அப்புறமா வந்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். பட்டுமா வக்கீல் சார் ஒரு நிமிஷம், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா இந்த கேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உண்மையை சொல்ல போனால் ரமேஷ், நம்ம சைடில் சாட்சியெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கு. அப்படின்னா கேஸு நிச்சயமா ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியாது. பாப்பா லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நான் வரட்டுமா? வாங்க சார். என்னங்க என்ன மேதலி? வீட்டு செலவுக்காக அத்தா 5000 ரூபாய் கேட்டாங்க. போன வாரம் தானே பணம் கொடுத்தேன், அதுக்குள்ள செலவாயிடுச்சம்மா. என்னங்க செய்யறது, மாமா சம்பாதிய நின்னு போய் விளையாட்டு போல 3 மாசம் ஆயிடுச்சு. அந்த அதிர்ச்சியில இருந்து அவர் இன்னும் வெளியே வரல. நீங்க தானேங்க செலவு பாத்துக்கணும். வர வர எல்லா செலவும் என் தலைமையிலேயே விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாருக்கும் நானே செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. எப்போ வீட்டுக்கு வந்தாலும் பணம் 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 தானா? இதெல்லாம் நினைச்சா வர வர வீட்டுக்கே வர வேணாம் போல தோணுது. ஐயோ என்னங்க நீங்க, குடும்பம்னா சும்மாவா? செலவு ஆகத்தாங்க செய்யும். மாமா சம்பாதிக்கும் போது செலவை நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு சௌகரியமா இருந்துச்சு. இப்ப நீங்க மட்டும் செலவழிக்கிறீங்க, அதனாலதான் இப்படி புலம்புறீங்க. ஏமா இதுல அப்பா ஏதாவது பார்ட் டைம் ஜாபுக்கு போனா என்ன? மாமாக்கு ஏதுங்க அதுக்கெல்லாம் நேரம். இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் கோர்ட்டு கேஸ்னு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாரு. ஏங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி உங்க பிசினஸ்லயே மாமாவையும் சேர்த்துக்க கூடாது? ஐயோ அவர் ஓல்டு டைப், அவருடைய பிசினஸ் அணுகுமுறைக்கும் என்னுடைய அணுகுமுறைக்கும் ஒத்தே வராது. சரி கேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எவ்வளவு தூரத்துல இருக்கா? இப்பதான் பரமசிவத்தையே பிடிச்சிருக்காங்க, எப்படியும் கேஸ் முடிய 4-5 வருஷம் ஆகும். நம்ம வக்கீல் சார பார்த்தேன், அவர் சொல்றாரு அப்பா சைட்ல சாட்சிகள்லாம் வேற ரொம்ப வீக்கா இருக்கும். என்ன பண்ண போறாரோ தெரியல. ஆமா குழந்தைங்களா இங்க? அவங்க தாத்தா கிட்ட இருக்காங்க. வர வர அவர் எல்லாமே சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. என்ன எப்ப பாரு தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட ஸ்கூலுக்கு டைம் அதுல பழிச்சுட்டு போ. சரி ஏங்க சொல்ல மறந்துட்டேன், நேற்று சாயந்தரம் கோயிலுக்கு போயிருந்தேனா, அங்க என் அத்தைய பார்த்தேன். வந்தனா கல்யாணத்தை பத்தி அவங்க சொன்ன விஷயத்த மாமா அத்தை கிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் தாங்க மறந்துட்டேன். என்ன சொல்ல சொன்னாங்க? நீங்க வாங்களே அங்க சொல்றேன் வாங்க. சரி போ. தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னமா? இவ போய் எங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பாட போறலாம். நிஜமா? வெரி குட். இவ பாடினா கவிதை கூட கேட்காது. பாருங்க தாத்தா
நான் நல்லா பாட மாட்டேனா? நீ ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடுறமா? சும்மா சொல்றாமா நீ? ஒண்ணே விக்ரம், சந்தியா என்ன சும்மா விளையாட்டு விளையாட்டுன்ன? இல்லப்பா. என்ன இல்லப்பா? அப்பா கொஞ்சம் பேப்பர் கொடுங்க, படிச்சு முடிச்சுட்டு கொடுத்துறேன். பா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுப்பா, நீங்க வீட்ல தானே இருக்கீங்க, நிதானமா படிச்சுக்கலாம். கொடுங்க. என்னடா என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? டைம் இல்ல, நினைச்சு போங்க. போடான்னு சொல்றேன்ல. போ சந்தியா போ. ஏண்டா குழந்தைங்க மேல வெறுப்ப காமிக்கிற? இங்க மத்தவங்க மேல காமிக்க முடியலையே, அதனாலதான். சரி, ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏன், என்ன தப்பு? நீங்க இவனுக்கு என்ன ஆச்சு? மைதிலி, நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னியா, சொல்லு. அது வந்து அத்தை வந்தனா? இங்க வெளியில போயிருக்கா. நீ என்னமோ சொல்ல வந்த, சொல்லு. ஒண்ணும் இல்லத்த, நேத்து சாயந்தரம் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்க என் அத்தை வந்திருந்தாங்க, அவங்க கூட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியா? நிச்சயதார்த்தத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. அது என்னமா சொல்லு. அவங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றேன்? மாமா இப்ப இருக்கிற நிலையில கல்யாணத்துக்கு செலவு பண்ணி நல்லா செய்வாரான்னு அவங்க சந்தேகப்படுறாங்க, அதனாலதான் இந்த சம்பந்தம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. என்னமா இது? நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே. எங்க மாமா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுவாருன்னு நான் எவ்வளவு சொன்னேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எடுத்த முடிவை மாத்திக்கவும் மாட்டேன்னுட்டாங்க. என்னமா இது? அவங்க இந்த விஷயத்த சொன்னதும் எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது. என்னாலதானே இந்த அவமானம் உங்களுக்குன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த விஷயத்த நேத்து ராத்திரியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்க கொஞ்ச நேரம் தூங்குற தூக்கம் கூட இதனால கெட்டு போயிடுமேன்னுதான் நேத்து நான் இது உங்ககிட்ட சொல்லல. நல்ல வேலை லட்சுமி, வந்தரா இப்ப வீட்டுல இல்ல. அவ இந்த விஷயத்த கேட்டா துடி துடிச்சு போயிருப்போம். மைத்திரி, நீ ஒரு காரியம் பண்ணு. என்ன மாமா? ரமேஷ் அழைச்சுக்கிட்டு நீ நேரம் அத்தை வீட்டுக்கு போ. அங்க போய் இந்த கல்யாணத்தை என் தலையை அடகு வச்சாவது நான் நடத்திடுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சுட்டு வந்துருமா? சரி மாமா. மைத்திரி, நீ அவங்க கிட்ட சொல்லு, என் பிள்ள ரமேஷ் இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்ல நடத்தி வைப்பாங்க. சாரிப்பா, என்னால அங்க போக முடியாது. ரமேஷ், என்னடா சொல்ற? இருக்கட்டும். இப்ப இந்த குடும்பத்துக்கு செலவு செய்யறது எனக்கு பெரிய பாரமா இருக்கு. இதுல இப்ப வந்தனா கல்யாணத்தை வேற இழுத்து விட்டுட்டா அவ்வளவுதான், நான் போண்டி ஆக வேண்டியதுதான். இப்ப எதுக்கு வந்தனா கல்யாணம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அதை பத்தி நீ சொல்ல வேண்டாம். அவனுக்கு எப்ப கல்யாணம் செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். செலவை பத்தி யோசிக்கிற அண்ணனா இருந்திருந்தா தங்கச்சிக்கு கல்யாணத்தை செய்துட்டு அப்புறமா நீ கல்யாணம் செய்துட்டு இருக்கணும். அவ அப்ப படிப்பை முடிக்கலையே. இதெல்லாம் நொண்டி சாக்கு. உன் கல்யாணத்தை உன்னால தள்ளி போட முடியல. இத பாருமா, என கல்யாணம் பண்ணிக்கிற வயசாச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அது என்ன தப்பு? ஆல்ரைட், உங்களுக்குள்ள எதுக்கு இந்த ஆர்குமெண்ட்? ப்ளீஸ் ஸ்டாப் இட். ரமேஷ், நீ சொல்றத நான் முழுமையா ஒத்துக்கிறேன்ப்பா. இந்த கல்யாணத்துக்கு நீ எந்த செலவும் செய்ய வேண்டாம். ஆனா எனக்கு ஒரு மகனா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்த எனக்கு கொஞ்சம் பணம் கடனா கொடுப்பியா? அது போதும்ப்பா. பணம் கடனா கொடுத்தா நீங்க எப்ப திருப்பி கொடுப்பீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு? இப்ப பணம் இல்லப்பா, ஆனா கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேஸ் ஜெயிச்சிரும், பணம் வந்த உடனே வட்டியோட உனக்கு திருப்பிடுறேன். நடக்கிற விஷயமா பேசுங்கப்பா. கேஸ் எப்ப ஜெயிக்கிறது? நீங்க எப்ப எனக்கு பணம் கொடுக்கறது? அப்படியே கேஸ் தோத்துட்டா கூட இதோ இந்த வீட்டை நான் வித்து பணத்தை உனக்கு கொடுத்துறேன்ப்பா. ப்ளீஸ், இந்த வீட்டை வித்துட்டா அப்புறம் நாங்க என்ன நடுத்தருளியா போய் நிக்கிறது? இந்த வீடு எங்க தாத்தா வீடு, எங்க பரம்பரை சொத்து, இதுல எங்களுக்கும் உரிமை இருக்கு. இத விக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சோழன் இருக்கிறா, அந்த தாத்தாங்கிற உரிமையே இந்த அப்பாவால தாண்டா உனக்கு வந்தது. இவரையே எழுத்து பேசுற? ஆமா, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் வச்சு நான் புறப்படுறேன். மைதிலி, நீ வா. ரமேஷ், நீடா. மாமா, தப்பா நினைக்காதீங்க. அவர் மனைவியா என்னால அவர் எதிர்த்து எதுவும் பேச முடியல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எப்படி மைதிலி,
நீ சொல்லி கொடுத்த மாதிரி அப்பா கிட்ட நான் பிரமாதமா பேசினேனா? ரொம்ப கரெக்டா பேசுனீங்க. அதை விட நான் எப்படி இங்க நடிச்சேன்? பிரமாதம். ஆமா, உங்க அத்தை கல்யாணத்தை வேண்டாங்கிற விஷயத்த நீ என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே, எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. அவங்க எங்கெங்க வேணாங்க, நான் தான் தடுத்து நிறுத்திட்டேன். நீ தடுத்து நிறுத்தினியா? ஆமாங்க, இப்ப கூட அவங்களுக்கு நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா நான் தான் அவங்க கிட்ட பேசுற விதத்துல பேசி அவங்க மனசை மாத்திட்டேன். ஏன் அப்படி செஞ்ச? என்னங்க நீங்க, இப்ப கல்யாணம்னா எல்லா செலவும் உங்க மேலதான் விழும். உங்க அம்மா ஒரேடி அழுது புலம்பி எல்லா பொறுப்பையும் உங்க தலை மேல கட்டிடுவாங்க. நீங்க எல்லாத்துக்கும் அங்கேயும் தலையாட்டுவீங்க, இங்கேயும் தலையாட்டுவீங்க. அதனாலதான் நிறுத்திட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அவ்வளவு மடையனாவா இருப்பேன்? எனக்கும் புத்தி இருக்கு, நமக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்கு, அதெல்லாம் கரை சேர்த்த வேண்டாமா? அந்த சமயத்துல நான் யாருகிட்ட போய் கையேந்து நிக்கிறது? இதெல்லாம் நான் ஒன்னும் யோசிக்காம இல்ல. பரவாயில்லையே, என் கூட சேர்ந்து வர வர ரொம்ப கெட்டிக்காரர் ஆயிட்டீங்களே. இந்த வயசானவங்களை கட்டிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம மூச்சு திணற போறோமோ புரியல. அப்பா. என்னம்மா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற? அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆமாங்க, இவகிட்ட என்னால சொல்லாம இருக்க முடியல. வந்துடா. யார் எப்படி பேசினா, எது எப்படி நடந்தா, நீ கவலைப்படாதம்மா. உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட கடமை, அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். இல்லப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏம்மா, உங்க அப்பாவால இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நான் இப்படி பாரமாயிட்டேனே வேதனைப்படுறேன். என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறேன்ப்பா. நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிறம்மா. நான் தெளிவான மனசோட தான் பேசுறேன். நான் மேல படிக்கிறதுக்கு டெல்லிக்கு போக போறேன். என்னமா சொல்ற? ஆமாமா, எனக்கு வந்த ஸ்காலர்ஷிப் ஏத்துக்கிட்டு நான் டெல்லிக்கு போகலான் இருக்கேன். நீ தான் ஸ்காலர்ஷிப் வேண்டாம்னு சொல்லிட்டியே. அது எங்க காலேஜ்ல கொடுத்த ஸ்காலர்ஷிப் தானம்மா. நான் நேற்றுக்கு எங்க பிரின்சிபல போய் பார்த்தேன். அவகிட்ட நம்ம நிலைமையை சொன்னேன், அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால நான் டெல்லிக்கு போகலான் இருக்கேன். உங்க அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டான்னு அவ்வளவு தூரம் போறியம்மா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லப்பா. பின்னால உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் தான் நான் போறேன். அதுக்கு எதுக்குமா டெல்லிக்கு போகணும்? நீ படிச்ச படிப்புக்கு இந்த ஊர்லயே நல்ல வேலை கிடைக்குமே. லக்ஷ்மி, அவ சொல்றதுல நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. நம்ம பொண்ணு நம்மோட இருக்கணும்ன்ற சுயநலத்துக்காக அவளோட எதிர்காலத்தை நம்ம பாழடிக்க கூடாது. நான் முதல்ல ஸ்காலர்ஷிப் பார்த்தே சொன்னேன், அவ போயிட்டு வரட்டும், நீ தான் கேட்கல. இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அவளே போய் மறுபடியும் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வந்திருக்க. இந்த முறையும் நீ ஒரு அம்மாவா அவளை தடுத்துறாத, போயிட்டு வரட்டும். ஆனா கல்யாணம் ரொம்ப தள்ளி போயிடுமேங்க. எனக்கு எப்ப பிராப்தி இருக்குதோ அப்ப நடக்கட்டுமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அவசியம்தான். ஆனா கல்யாணம் மட்டுமே முக்கியமாயிடாது. நான் இன்னும் கொஞ்சம் படிச்சேனா பெரிய வேலையா கிடைக்கும். பின்னால உங்களையே வச்சு காப்பாத்தலாம். அது மட்டும் இல்ல, அண்ணனுக்கு பாரமா இருக்க நான் விருப்பப்படலமா? ஏமா, டெல்லிக்கு போறதா முடிவு பண்ணிட்டு எங்ககிட்ட அனுமதி கேட்டு வந்திருக்கியா? உங்க ரெண்டு பேர் பேச்சையும் நான் எப்பவுமே மீறினதில்ல. என் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். அப்பா, இப்ப கூட நீங்க சம்மதிச்சாதான் நான் டெல்லிக்கு போவேன். போயிட்டான். எங்க அப்பா தான்டா பிரச்சனை. அவருடைய பிசினஸ் பார்ட்னர் பரமசிவம் அவரை ஏமாத்திட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான். அதுல இருந்து எங்க அப்பாவுக்கும் சேர்த்து நானே செலவு பண்ண வேண்டியதா போச்சு. என்னடா செலவு செலவு செலவுங்கிற? யாருடா செலவு பண்ற? உன்னை பெத்த அப்பா அம்மா தங்கச்சிக்கு தானே செலவு பண்ற? இதுக்கெல்லாம் போய் பெருசா பிரச்சனை? உனக்கு என்னடா, ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. உனக்கு அப்பா அம்மா தங்கச்சின்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்னப்பா, நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இவங்களுக்கே சரியா போயிடுது. ஏதாவது பிற்காலத்து கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை.
பிரச்சனை இப்படி இல்லை இருக்கோ அப்ப உன்னை செய்ய என்ன இது ஒத்து வரலைடா பேசாம தனி கொடுத்துடும் போயிடுறா தனி கொடுத்துடும் போயிட்டா வாடகை யார் கொடுக்கறது ஆமா ஆமா வாடகை வாங்காம எவனும் வீடு தர மாட்டாங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா என்ன இப்படி செய் அதாவது இந்த வயசானவர்களுக்கெல்லாம் அந்த முதியவர்கள் இல்லம்னு சொல்லுவாங்கல்ல அதுல கொண்டு போய் உங்க அப்பா அம்மா சேர்த்துடுறா பிரச்சனையே சால்வ் ஆயிடும் நல்ல ஐடியா தான் ஆனா இவங்கள அங்க சேர்த்துக்க மாட்டாங்களே ஏண்டா இவங்க எந்த வியாதி இல்லாம நல்ல திடகாத்திரமா இருக்காங்க இவங்கள அங்க சேர்த்துக்கணும்னா குறைஞ்சது 4-5 வருஷமாவது ஆகும் ஓஹோ இப்படி ஒரு பிரச்சனை புது பிரச்சனை இருக்குல்ல டேய் வா வெளியே போலாம் வெளியே போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படியே ஏதோ ஒரு ஐடியா தோணும் தப்புன்னு சொல்லிடுறேன் எப்படி சரி வா போலாம் லக்ஷ்மி லக்ஷ்மி என்னங்க லக்ஷ்மி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறத முடிவு பண்ணிட்டேன் என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க உன் பையனோட விருப்பத்தை தான் சொல்ற லக்ஷ்மி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்ததை தற்செயலா கேட்டேன் அவன் நம்ம ஒரு பாரமா நினைக்க ஆரம்பிச்சு அவனே வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாமே வெளியேறது மரியாதையா இருக்கும் நினைக்கிறேன் தர்மம் தலகாக்கும் சொல்லுவாங்க அந்த தர்மம் தான் இப்ப நான் வாழறதுக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு கேசவனை மீட் பண்ணேன் அவன் நடத்திட்டு இருக்கான அந்த முதியோர் இல்லம் அதுல ஒரு மேனேஜர் வேலை காலி இருக்கு நீ வந்து எடுத்துக்கன்னு சொன்னான் நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு அதுதான் நியாயம்னு எனக்கும் படுது அங்கேயே தங்கறதுக்கு எனக்கு குவார்டர்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் அப்படியா ஆமா நாம எப்ப புறப்பட போறோம் தட்ஸ் மை வைஃப் நீ இப்படித்தான் கேட்பேன்னு நிச்சயமா தெரியும் இருந்தாலும் லக்ஷ்மி நம்ம பேர குழந்தைகளுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கணுமோன்னு நான் நினைச்சேன் என் பிள்ளைய நான் வளர்த்த லட்சணம் தான் தெரிஞ்சு போயிடுது அவங்கள வேற நான் வளர்க்கணுமா எல்லாம் அம்மா அப்பாவே வளர்த்துப்பாங்க லட்சுமி பேர குழந்தையில விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ஒண்ணுதான் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன செய்ய போறேனே புரியல பாசங்கிற மூட்டையை சுமந்து இதுவரைக்கும் நாம பட்ட கஷ்டம் போதுங்க அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு புறப்படுங்க நாளைக்கே நாம கிளம்ப நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் வேலைக்கு வேண்டிய ஏற்பாடுதான் பண்ணிட்டேன் நீ தங்கறதுக்கு அங்கே இடமும் ஒதுக்கி வச்சுட்டேன் நீ அங்கே வந்து பொறுப்பை ஏற்றுக்க வேண்டியதான் பாக்கி ரொம்ப சந்தோஷம்ப்பா கேசவா நான் சொன்னதில் ஒரு சின்ன மாறுதல் என்ன நான் மட்டும் அங்கே வரப்போறதில்ல கூட லக்ஷ்மியாக ஆயிடுச்சுட்டு வரப்போறேன் இதான்ப்பா உங்களுக்கு தனியாக குவார்ட்டர்ஸே ஒதுக்கியிருக்கனே நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேயே வந்து தங்கிக்க வேண்டியதான் லட்சுமிம்மா உங்கள் பையன் பேசுனது தான் விசு என்கிட்ட சொன்னான் உங்கள் பையன் பேசுனது உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் முதியோரில் வச்சு நடத்திட்டு வர்ற எனக்கு இதெல்லாம் பழகி போன ஒன்று சமுதாயம் மாறிக்கிட்டே வருது அதுக்கு தகுந்தபடி நம்ம நாமே மாற்றிக்கிறது தான் நல்லது அப்போ நான் வரட்டுமா கேசவா உனக்கு தம்பா நான் நன்றி சொல்லணும் என்னப்பா இது இதுக்கு போய் நன்றிங்கிற எல்லாம் சொல்லிட்டு இவன் எப்பவுமே அப்படி தான் ஆ நீ வந்து உடனே பொறுப்பை ஏற்றுக்கிற ஆ அப்போ நான் வரட்டுமா வரேன் வரேன் இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம் தாத்தா நாங்க போயிட்டு வரோம் அப்படியா நல்லா படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் பிரம்மதமா எடுத்து சாயந்தரம் வந்து நான் உங்ககிட்ட சாக்லேட் வாங்கிப்பேன் ஓகே எனக்கு ஐஸ்கிரீம் நிச்சயமா ரெண்டு பேருக்கும் வாங்கி தரேன் பாருமா நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்பா அம்மா சொல்றத நல்லா கேட்கணும் சரி தாத்தா ஆல் தி பெஸ்ட் தாத்தா 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 பாட்டி நம்ம போயிட்டு வரோம் பாட்டி சந்தியா நல்லா படிக்கணும் என்ன ரமேஷ் மைதிலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா என்னப்பா நானும் லக்ஷ்மியும் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம் என்ன சொல்றீங்க எங்க போறீங்க முதியோர் இல்லத்துக்குப்பா அங்கே எனக்கு மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு அதுக்கு இங்கிருந்தே போகலாமாப்பா இல்லைப்பா
அது ஒரு முழு நேர வேலை. அதனால அங்கேயே இருந்துதான் நாங்கள் செய்யணும். எங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. எனிவே நீ சொன்ன மாதிரி இன்னும் 4-5 வருஷத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போக வேண்டியது தானப்பா. அப்பா நீங்கள் போகிறது உண்மையிலே எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குப்பா. என்னங்க நீங்கள் அவங்களுக்கு அங்கே போகிறது தான் சந்தோஷத்தை கொடுக்கும்னா அவங்கள பிரிஞ்சிருக்கிற துக்கத்தை நாம் தயங்க கூடாதா? வரோம்ப்பா, வரம் வயிற்று. குழந்தைங்கள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். வேலையில் சேர்றதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்க சார். இந்த வேலைக்கு விண்ணப்பிச்ச 50 பேர்களில் உங்களை மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஏதோ சம்பளத்துக்காக செய்கிற வேலையாக நினைக்காம தன்னோட சொந்த கடமையாக நினச்சி தான் இங்கே வேலை செய்கிறாங்க. அதே மனப்பான்மை தான் நான் உங்ககிட்டையும் எதிர்பார்க்குறேன். இதை பாருங்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் முதுமையினால் தளர்ந்து போயிருக்கலாம், ஆனால் அவங்க தன்னம்பிக்கையை தளரோடாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இது ஒரு முழு நேர வேலை. உங்களுக்கு இங்கேயே தங்கிறதுக்கு குவார்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அதனால தான் கல்யாணமான உங்கள் ரெண்டு ஜோடியுமே செலக்ட் பண்ணும். இந்த வேலை சேவை மனப்பான்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு வேலை. அதனால் அதிகமாக சம்பளம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சம்பளமே வேண்டாங்க எங்களுக்கு. எதுக்கு சம்பளம்? சம்பளமே வேண்டாங்க. நானும் கதிரேசன் ரொம்ப நாளே சிநேகிதன். விண்ணப்ப செஞ்ச ரெண்டு பேரையும் உடனடியா வேலைக்கு வர சொன்னதே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா போச்சுங்க. நாங்க வரும்போதே கூடி பேசி முடிவோட தான் வந்தோம். என்ன நீங்க யோசிச்சுதான் சொல்றீங்களா? யோசனை பண்ணி எடுத்த முடிவு மட்டும் இல்லைங்க, அனுபவத்தினால எடுத்த முடிவு. ஆமாங்க, எங்க நிலவுலங்கள்லாம் வித்து எங்கள் பிள்ளைய பெரிய படிப்பு படிக்க வைச்சோம். படிப்பு மட்டும் பெருசாக இருந்தால் போதாது நினச்சி அவன் பெரிய இடத்து பொண்ணை காதலித்தான். எங்கள் சாதி சனத்தை எல்லாம் வெறுத்துக்கிட்டு அந்த பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைச்சோம். இப்போ எங்கள் பிள்ளைங்கிறதையே மறந்துட்டு அவங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டாங்க. திரும்பவும் ஊருக்கு போக முடியாமல் இங்கேயும் இருக்க முடியாமல் இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் போட்டோம். வளர்த்தகடா மார்புல பாயுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது எங்க வீட்டிலேயே பாஞ்சி பின்னங்காலால உதச்சி வெளியில அனுப்பிச்சிருங்க. எங்க கதை கூட கிட்டத்தட்ட இப்படி தாங்க. ஆனா ஒரு சின்ன மாற்றம், அவங்களுக்கு சொன்ன பெத்த புள்ள, எங்களுக்கு சொன்ன வீட்டுக்கு வந்த மகப்பிள்ளைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சு ஆசையா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எனக்குன்னு இருந்த ப்ராப்ளம் வந்து பணத்துல கடனை பட்டு கல்யாணத்தை சீரும் சிறப்பா செஞ்சு முடிச்சு மாப்பிள்ளையே நாங்க பெத்த பிள்ளையா நினைச்சு வீட்டோட வச்சுக்கிட்டோம். நாங்க என்னமோ பெத்த பிள்ளையாதான் அவர் நினைச்சோம், ஆனா அவர் மாப்பிள்ளையாவே நடந்துகிட்டாருங்க. நாங்க இருக்கிறது பெரிய பாரமா நினைச்சிட்டாரு. அதான் நாங்க இங்க வந்து சொல்லிட்டோம். ஒரு வேடிக்கை பாத்தீங்களா? இவ்வளவு நாளா
எதை நாம உண்மையான உறவுகள் நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வெறும் கனவுகளா போயிடுச்சு. இனிமேலாவது இங்க இருக்கிற நிஜமான உறவுகளை நம்பி நாம வாழ்வோம். ஐயா, இந்த நேரத்துல நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன? இப்ப உடம்புல பலம் இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, எந்த வேலையை கொடுத்தாலும் எப்ப வேணாலும் செய்வோம். பிற்காலத்துல ஒருவேளை உடம்பு முடியாம வேலை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா இங்கேயே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியா? தாழ்மையோட கேட்டுக்கிறேன். விருப்பமும் அதுதாங்க. ஆமாங்க, எங்க கடைசி காலத்துல எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு அடைக்கலம் வேணுங்க. இப்ப நாங்க செய்ய போற வேலை, பின்னால நீங்க தரப்போற சம்பளம் தருவீங்களா? நிச்சயமா தரேன், நிச்சயமா. உங்க பையன் முரளிக்கு தான் எங்க வந்தனாவ குடுக்கணும்னு நினைச்சோம், அதுதான் பிராப்தம் இல்லாம போச்சு. பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அதை பற்றி தான் பேசாமல் வந்துருக்கிறேன். ஆனால் அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. உங்கள் பொண்ணுக்கு என்ன ரகுராமன், அதுதான் முடிஞ்சு போன கதையாச்சு. ஆனால் என்ன பொருத்தம் மட்டும் அது முடிஞ்சு போன கதை இல்லை. என்ன சொல்கிறீங்க? குறிப்பிடாக சொல்கிறேனே, உங்கள் மருமக மைதிலி பேச்சை கேட்டு தான் இந்த கல்யாணம் நின்று போச்சு. என்ன சொல்கிறீங்க? மைதிலியா? அவள் சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்க? ஆமாம்மா, அவள் தான் மனைவி கிட்ட என்னெல்லாமோ பேசி அவன் மனசை மாற்றிட்டான். ஆனால் என் பையன் தீர்மானமாக சொல்லிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லை கல்யாணம் வேணாம் தீர்மானமாக சொல்லிட்டான். நாங்கள் பண்ண தப்பு எங்களை அப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கு பிராச்சியத்தை மாதிரி தான் நான் இப்போ அங்கே வந்துருக்கிறேன். நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா. ரகுராமன், உங்களுக்கு உண்மையான நிலைமை தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. எங்கிட்ட இப்போ பணம் ஏதும் இல்லை, கேஸுன்னு நடந்துட்டு தான் இருக்கு. பழையபடி தான் நான். ஏன் சார், எனக்கு புரியாதா என்ன? உங்கள் பார்த்து உங்களை ஏமாத்தினது, உங்கள் கேஸு, உங்கள் நிலைமை எல்லாம் தெரியும் சார். நீங்க ஒரு பேச செலவு பண்ண கல்யாணத்துக்காக, அதுவும் இல்லாம வரதட்சணை வாங்குற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது. நீங்க மட்டும் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எனக்கு போதும். நாங்க சரின்னு சொன்ன போறாது. வந்தனா இப்ப டெல்லியில இருக்க, அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறேன், முடிவு அவகிட்டே விட்டுருவோம். அவ முடிவு தெரிஞ்சவன சொல்றீங்களா? ஏன் சார், இத்தனை நாளா வியாபாரத்துல பிஸியா இருந்துட்டு இப்ப இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்ல? பேர குழந்தைங்களை பார்க்க முடியல, அந்த கவலைதான் எங்களுக்கு. மற்றபடி நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் இந்த ஹோம்லயே உங்களுக்கு வேலை சரியா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த வேலையில ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி எனக்கு இருக்கு. சரி, அப்போ நான் புறப்படுறேன். சரி, ஒரு நல்ல முடிவா சொல்லி அனுப்புங்க. வாங்க, கண்டிப்பா சொல்லணும். நீங்க வாங்க, நான் போயிட்டு வரேன். வாங்க, வரமா? என்னங்க இது திடீர்னு இப்படி ஒரு புது திருப்பம்? Thank you.
நீலகண்டனா வாப்பா. கங்கராச்சுலேஷன் சார். என்ன விஷயம்? நீங்க கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்க. என்னப்பா நிஜமா தான் சொல்றீங்க? ஆமா சார், தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. நாளைக்கே நாம போய் ஆர்டர்ஸ் வாங்கிட வேண்டியதுதான். உங்களுக்கு தர வேண்டிய மொத்த பணத்தையும் பரமசிவம் கோர்ட்ல கட்டிட்டாரு. நீலகண்டன், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் உன்னை தான் தேங்க் பண்ணும். இந்த கேஸ்ல நீ எடுத்துக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க மட்டும் என் படிப்புக்கு உதவி செய்யலன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய லாயரா இருக்க முடியுமா? பட் இந்த சின்ன உதவி கூட உங்களுக்கு செய்யலன்னா எப்படி சார்? ஆமா சார், வீட்டுல அம்மா எங்க? இந்த நல்ல விஷயத்தை அவங்ககிட்டயே நான் சொல்லணும். கோயிலுக்கு போயிருக்காப்பா, அவளோட பிரார்த்தனையும் வீண் போகல. இந்த நல்ல விஷயத்தை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார், நானே சொல்லிடுறேன். ஓகே சார், நாளைக்கு தயாரா இருங்க, நாம ரெண்டு பேருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போகணும். ஒன் செகண்ட், உனக்கு தான்ப்பா தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ. மைதிலி, மைதிலி, வா வா வா, ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படியா? என்ன? அப்பா கேஸ்ல ஜெயிச்சிட்டாரா? நிஜமா? வா, உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம வக்கீல பார்த்தா அவர் தான் சொன்னாரு. எவ்வளவு பணம் வரும்? கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரும். 50 லட்சமா? ஐயோ ஐயோ, சீக்கிரம் பரப்பிடுங்க, போய் அத்தையும் மாமாவையும் இங்க கூட்டிட்டு வந்துரும். என்னமா இது? அன்னைக்கு அந்த மாதிரி பேசிட்டு இப்ப திடீர்னு அவங்க முன்னாடி நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? என்னங்க நீங்க? நீங்க யாரு? அவரோட மகன். உங்க அப்பா கிட்ட போய் நிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க வெக்கம்? அதுவும் இல்லாம நாமளும் அவங்கள போக சொன்னோம், அவங்கள தானே போனாங்க. இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நாம பேசினது தப்பாவே இருக்கட்டும். உங்க அப்பா உயர்ந்தவருங்க, அவர் இதெல்லாம் மன்னிச்சிடுவாரு. நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைகளுக்காக கண்டிப்பா இங்க வருவாருங்க. அது இல்லமே, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்லி நான் என்னைக்குங்க கேட்டிருக்கேன்? நான் சொல்றத நீங்க கேளுங்க, புரிஞ்சுதா? பேசாம என் பின்னாடி வாங்க. போற வழியிலேயே எப்படி எப்படி அவங்க கிட்ட பேசணும் நான் சொல்லி தரேன், அதே மாதிரி நடந்துக்கங்க, புரிஞ்சுதா? சந்தியா, விக்ரம். என்னம்மா? ஏய், சந்தோஷமான விஷயம். என்னது? நீங்க ரெண்டு பேரும் இப்ப தாத்தா பாட்டியை பாக்குறதுக்கு வர போறீங்க. தாத்தாவா? இன்னுமே ஜாலியா விளையாட வேண்டியதா? என்னையாப்பா? ஆமாப்பா, ரொம்ப இழைச்சிட்டீங்களப்பா, இங்க நிறைய வேலையோ. யாரு? நான் இழைச்சிட்டேனா? அப்படியா? ஏன் லக்ஷ்மி? அப்பா வந்து வந்துப்பா. என்னப்பா ஏன் தயங்குற? நீ என்ன கேட்க வந்திருக்கேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கேள், நீங்க கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்களாமே, வக்கீல் சொன்னாருப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லைப்பா. ஏன்னா இந்த பணம் வேண்டாத உறவுகளை எல்லாம் மறுபடியும் உருவாக்குது பார். அதனால அத்தை, நீங்க ரெண்டு பேரும் எங்க கூடவே வந்துடுங்களே. எங்களுக்காக இல்லப்பா, குழந்தைகளுக்காக தான். நீங்களும் அம்மாவும் இல்லாம குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சரியா படிக்க கூட மாட்டேங்கிறாங்கப்பா. வேணாம்ப்பா, நாங்க இனிமே யாருக்கும் பாரமா இருக்க பிரியப்படல. நீ ஒரு காரியம் செய்ய, குழந்தைகளை தினமும் சாயங்காலம் இங்க அனுப்பு, நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன். நீ கவலைப்படாத, நான் வண்டி அமைச்சு பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்களும் கூடவே வந்திருக்கீங்க சொல்றேன், அவ்வளவுதான். மாமா, நீங்க இன்னும் எங்க மேல கோபமாவே இருக்கீங்க போல இருக்கு. அத்தை, நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? நாங்க சின்னவங்க எது தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நான் சொல்லி உங்க மாமா கேட்க மாட்டாருமா? அவரு மத்தவங்க மாதிரி இல்ல, அடுத்தவங்க பேச்சு கேட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. அப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எதுக்குப்பா மன்னிப்பு கேக்குற? நீ என்ன தப்பு செஞ்ச? இல்லப்பா,
உங்க ரெண்டு பேருடைய மனசு நோகும்படியா பேசி நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு நாங்க காரணமா இருந்துட்டோம். இது உண்மையில தப்பே இல்லப்பா. என்ன செய்வ, உனக்கு எங்களுக்கு சேர்த்து செலவழிக்கிறதுக்கு மனசு இல்லை, அதனால எங்க பேர்ல ஒரு வெறுப்பு வந்துடுச்சு, அவ்வளவுதான். வார்த்தைகள் கொஞ்சம் இடம் மாதிரி உயர்ந்துடுச்சு. அன்னைக்கு கேட்கறச்சே எங்க மனசு கஷ்டப்பட்டது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா இப்ப நாங்க அதை சுத்தமா மறந்துட்டோம். இங்க வந்த பிறகு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம். அப்பா, நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் இப்படி செலவழியுதேங்கிற குறுகிய மனப்பான்மையில தான் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். இப்ப நீங்க என்னதான் எங்களுக்கு சமாதானம் சொன்னாலும் நாங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்ப நாங்க உணர்றோம்ப்பா. தப்பே இல்லப்பா, தப்பே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா எங்க ஜெனரேஷன்ல பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு டியூட்டி, இன்னைக்கு அது ஒரு ஆப்ளிகேஷன், அவ்வளவுதான். நீங்க செஞ்சது உங்களுக்கு நியாயமா கூட இருக்கலாம், அதை பத்தி நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அந்த சந்தர்ப்பத்துல உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல, அதுலதான் நாங்க கொஞ்சம் ஆடி போயிட்டோம், அவ்வளவுதான். ரமேஷ், இதை பாரு, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, உங்களுக்கு வயசாயிட்டே தான் போகுது, ஒரு நாளைக்கு நீங்களும் வயசானவங்களா ஆயிடுவீங்க. அன்னைக்கு விக்ரம் வளர்ந்து பெரியவன் ஆயிடும், இன்னைக்கு நீ எங்களை பாரமா நினைச்ச மாதிரி எனக்கு வந்த பணத்தை நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கலாம், அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், கேட்டுட்டு போயிடு. ஆனா இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த பணம் நம்ம வீடு மாதிரி நமக்கு வந்த பரம்பரை சொத்து இல்ல, நான் சுயமா சம்பாதிச்ச பணம். இதை இப்ப நான் நாலு பாகமா பிரிச்சிருக்கேன். முதல் பாகம் என் பொண்ணு வந்தனாவுக்கு, அவளுக்கு முரளிக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு. ஆமாமா, மிஸ்டர் ரகுராமன் எங்களை வந்து மீட் பண்ணார். நீ செஞ்ச எல்லா விஷயத்தையும் சொன்னாருமா, அந்த விஷயத்துலதான் நான் உன் மேல ரொம்ப வருத்தப்பட்டேன். நீ எதுக்கு பழசு போய் கலறிக்கிட்டு அவ என்ன பதில் சொல்ல முடியும்? இத பாரு, ரெண்டாவது பாகம் என்னுடைய பேர குழந்தைகளுக்கு, அவங்க மேல் படிப்பு. ஆனா அவங்க மேஜர் ஆற வரைக்கும் இது பேங்க்ல இருக்கும். ஒரே ஒரு விஷயம், இந்த பணத்துல அவங்கள பெத்தவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ரமேஷ், உனக்கு நிறைய பணம் இருக்கு, நீ நல்ல பசங்களை படிக்க வச்சு முன்னுக்கு வா. இந்த மூணாவது பாகம் இந்த முதியோர் இல்லத்துக்கு. ஆமா, என் வீடு, என் குடும்பம், என் பிசினஸ்னு ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு வந்தேன். அந்த குறுகிய வட்டத்துக்கு வெளியில சமுதாயத்துல எனக்கும் ஒரு கடமை இருக்குன்னு புரிய வச்சதுக்கு உனக்கு தான்ப்பா நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. இந்த நாலாவது பாகம் யாருக்கு தெரியுமா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஸ்வநாத். ஆமா, அன்னைக்கு என் கையை பிடிச்சவோ அவளை வாழ்க்கை பூரா வச்சு நான் காப்பாற்ற வேண்டாமா? அதோட எங்க வயசான காலத்துல எங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும்னு புரிய வச்சதுக்கு உனக்கு மட்டும் இல்லப்பா, உனக்கு சேர்த்து என்னுடைய நன்றி. அப்பா, அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எங்களோடவே வந்து இருந்துட்டா உண்மையிலேயே எங்க மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும்பா. வந்து ஆறுதலா இருக்கிறத விட இங்க இந்த வயசானவங்களுக்கு ஆதரவா இருக்கதா நான் பிரியப்படுறேன். அப்போ நீங்க கிளம்புறீங்களா? சந்திப்போம். சரி மாமா.
ஓ ஒன்னர டுவர டக்கர டன் யாவல் காவல் மஸ்ட் பீ டன் 10 அண்ட் 11 21 யா யூ மே பிளக் சிப் நல்லா படிக்கணும் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபோன் பண்ணுங்க லக்ஷ்மி ம் வா நம்ம கடமைகளை பார்ப்போம் கம் ஆன்